நிபா அவுட் பிரேக் இன் கேரளா பத்தி நம்ம பார்க்கலாம். நிபா வந்து ஒரு சூனோடிக் வைரஸ், குறிப்பா ஃப்ரூட் பேட்ஸும் பிக்ஸ் மூலியமா கண்டாமினேட் ஃபீக்கஸ் அண்ட் யூரின் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகுது. மனுஷங்களுக்கு மனுஷங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் கூட ஃபுல்லா நம்ம நோட் பண்ண முடியுது. அதுல அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, ஆரம்பத்துல மைல்டு ஃபீவர் இல்லைன்னா உடம்பு வலி இருக்கும், ஃபுல்லா தலைவலி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது போக போக உங்களுக்கு ட்ரௌசினஸ் இருக்கலாம், இல்லைன்னா கான்சியஸ்னஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாகலாம், இல்லைன்னா நியூரலாஜிக்கல் சைன்ஸ் வந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சில பேருக்கு ஃப்ளூ மாதிரி இல்லைன்னா ஏடிபிக்கல் நியூமோனியான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிவியராக போனோன்னா பெரிய மூச்சுத்திணல் வந்துட்டு கார்டியாக் அரெஸ்ட்டோ இல்லைன்னா என்செஃபலைட்டிஸ் மூளைக்காய்ச்சலும் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஃபெட்டாலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா அது 40-75% ரொம்ப அதிகமாக இருக்கு. கோவிட விட இது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உங்களுக்கு அதிகமா கொடுத்து மரணத்தை வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு வேக்சினோ டேப்லெட்ஸோ கண்டுபிடிக்கல. ஒன்னு எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், டைரக்ட் காண்டாக்ட் குறிப்பா பேட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லைன்னா டொமஸ்டிக் அனிமல் கிட்ட இருந்தோ அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸ்னா நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் தொரோவா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஜூசஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் பாம் ஜூசஸ்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருந்தானா அது குவாரண்டைன் பண்ண பாருங்க. இனி சிக் அனிமல்ஸ் வந்து டைரக்ட் காண்டாக்ட் அதோட பாடி ஃப்ளூயிட்ஸும் டச் பண்ணாதீங்க. ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் எப்படி உங்களுக்கு பண்ணணும்னா, ப்ராப்பர் சூட் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு அதோட ஃப்ளூயிட்ஸோ செக்ரீஷன்ஸோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதை எப்படி டயக்னோசிஸ் பண்ணலாம், கிட்டத்தட்ட கோவிட் மாதிரி ஆர்டிபிசிஆர் இல்லைன்னா ஆன்டிபாடி எலிசா மெத்தட் மூலிமா நம்ம நிபா வைரஸ் டிடெக்ட் பண்ணலாம். ரொம்ப தேவைனா செல் கல்ச்சர் மூலிமாவும் டிடெக்ட் பண்ணலாம். இது ப்ரீவென்ஷன் மட்டும்தான் ஒரே க்யூர் உங்களுக்கு. ப்ரீவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்.